வெல்கம் டு எலம் ஸ்வீட் சேனலுங்க. நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் முட்டைக்கோஸ் வச்சு ஒரு மஞ்சூரியன் பண்ண போகிறோங்க. அதில் ஒரு 3/4 கிலோ முட்டைக்கோஸை நைஸாக துருவி வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. பூண்டு இஞ்சி நைஸாக அரைச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையானது சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காரம் கூட வேணுங்கிறவங்க இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 4 ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூனாலங்க, இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 4 ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேங்க. 1 கிலோவுக்கு 5-5 ஸ்பூன் போடணுங்க. நம்ம 3/4 கிலோங்கிறதுனால 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதான் கணக்கு வருங்க. இதுக்கு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, இதில் உள்ள தண்ணியை வச்சே பிசைஞ்சு எடுத்துடணுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு நம்ம பால்ஸ் பிடிக்கணுங்க. இப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்துடும், தண்ணி தெளிக்க வேணாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சோன்னா இப்படி வந்திருக்குதுங்க. தண்ணிலாம் ஒரு சொட்டு கூட தெளிச்சிடக்கூடாதுங்க. நம்ம அழுத்தி அழுத்தி பிசைகிறப்ப கேபேஜில் உள்ள தண்ணியே அந்த மாவுக்கு சரியாயிடுங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கல வேண்டியதாங்க. மஞ்சூரியன்ஸ் பால்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. உருட்டியாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. எண்ணெய் முழுகிற அளவுக்கு போட்டு கூட பொரிக்கலாம். இதுலேயே திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலான்னு கம்மியாக ஊற்றிருக்கிறேன். போட்ட உடனே கிளறிடாமல் 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டால் உடையாமல் திருப்பலாங்க. இது இப்படியே பொரியட்டுங்க. இப்போ நான் 1 நிமிஷம் ஃபுல்லாக வச்சு 1 நிமிஷம் மீடியமில் வச்சுருந்தாங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு திருப்பி விட்றேங்க எல்லாத்தையும். போட்டுட்டு 1-2 நிமிஷத்துக்கு கை வைக்காமல் இருந்தால் உடையாதுங்க. அவசரப்பட்டு நம்ம முன்னாடியே திருப்பி விட்டோன்னா எல்லாம் உடஞ்சி தூள் தூளாக வந்துடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சா இதெல்லாம் புரிஞ்சிடும், நம்ம எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 1-2 நிமிஷம் வச்சாங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்தது பொரிச்சிடலாங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சாச்சுங்க. அதே கடாயில் இப்போ என்ன போட்டு பொரிக்கலான்னு பார்த்துருவோம். இந்த பாருங்கள், இதில் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 20 பல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கொடமிளகா, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுறணுங்க. பூண்டு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இந்தளவுக்கு ஃப்ரை ஆனோன்னா மற்ற எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாங்க. பச்சை மிளகாய், ஆனியன், குடமிளகாய் மட்டும் ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. 1 நிமிஷம் அப்படி ஃப்ரை ஆகட்டுங்க. ஆனியன் 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ குடமிளகாவை சேர்த்துருவோங்க. குடமிளகாய் போட்டு 1/2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுங்க, ரொம்ப நாளே அது ஃப்ரை ஆக வேண்டியதில்லை. இப்போ இதை 1/2 நிமிஷம் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ கெச்சப் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. சோயா சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சுகர் 1 ஸ்பூன் சேர்க்கணுங்க. நான் வந்து என்கிட்ட ப்ரௌன் சுகர் இருக்கிறதுனால ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேங்க. ஒயிட் சுகர் வந்து அவங்க கெமிக்கல் போட்டு ஒயிட் ஆக்கிறது தான் ப்ராப்ளம்ங்க. இது வந்து அதுக்கு முன்னாடி எடுத்து விற்கிறதுங்க, அதனால் இந்த ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் அப்படியே கொதி வரட்டுங்க. 1 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம் பைண்டிங்காக. இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கொதிச்சு வர்றப்ப நம்ம இந்த பால்ஸ் இதில் சேர்த்துடலாங்க. நம்ம கார்ன்ஃப்ளார் தண்ணியில் கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொதிச்சு இந்த மாதிரி திக்காயிடுச்சுங்க 1-2 நிமிஷத்துலேயே. இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற எல்லா பால்ஸையும் இதில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. இதை 1 கலர் கிளறிட்டால் நம்ம மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
கேபேஜ் மஞ்சூரியன் பால்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் இது மேலே தூவி விடணுங்க. நம்மள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இன்றைக்கி கிடைக்கல, அதனால் வெறும் கொத்தமல்லி தலையை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம மஞ்சூரியன் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றிங்க.